இந்த மனித வாழ்க்கையில் நாம் எத்தனையோ கோடி ஜென்மங்களில் மற்றொன்றுக்கு நம்ம இன்னைக்கு புலி ஒரு ஆட்டை கண்டால் எத்தனை வேதனைப்பட செய்தது, கோதரி அதனுடைய ஜீவனை ஒழுங்குகின்றது பார்க்கின்றோம். இன்று நம்ம வீட்டிலையும் பார்க்கின்றோம், எலி பூனை எத்தனை அவசப்பட்டு அது கொண்டு கொதறி அது உணவாக உட்கொள்ளுகிறது என்று. நாய்களை பார்க்கின்றோம், பூனைகளை கண்டாலே அது கொதறி எப்படி விழுங்குகிறது என்று. காக்காய் குருவிகளை பார்க்கின்றோம், தன் இறைக்காக வேண்டி வித்தில் பூச்சிகளை எத்தனை இம்சை செய்கின்றது என்று. ஆக தேழு கடும் கொடூர விஷம் கொண்டிருந்தாலும் கீரிப்புள்ளியோ அந்த தேளையும் அதை உதறி அதை உணவாக உட்கொள்ளுகின்றது. நாம் இப்படி பல கோடி சரீரங்களில் ஒன்றுக்கு இரையாவதற்கு அந்த உடலிலே துழிதுடித்து அதனை வேதனை தாங்காது எதை தன்னை தாக்குகின்றதோ அந்த நினைவின் ஓங்கி வளர்ந்து இந்த உடலை மறந்து அந்த உடலுக்குள் சென்று அது செயல்படுகின்றது. இதைப்போலதான் இந்த உடலிலே வரும் வேதனையை மறந்து அந்த மெய்ஞானின் உணர்வை தான் தொடர்ந்து அதனின் உணர்வை பெற வேண்டும் என்று எண்ணிவிட்டால் இந்த உடலின் வேதனைகள் அனைத்தும் இங்கே மறுகின்றது. மெய்ஞான் உணர்வுடன் உணர்வுகள் ஒன்றுகின்றது, இந்த உடலை அங்கே அடைகின்றது. இதை அடையச் செய்வதற்குத்தான் தத்துவ ஞானி சூட்சமத்தில் நடப்பதை எளிதில் கண்டுணர்ந்து மனிதன் தன்னை தான் அறிந்து தான் யார், இந்த பிள்ளை யார் என்று கேள்விக்குறி வைத்து கல்லால் சிலைகளை வடித்து யானையின் சரசை மனிதன் உடலில் பொருகி அது பல காரணப்பெயர்களை வைத்து அழைக்கச் செய்கின்றான். ஒரு விநாயகருக்கு ஆதி மூலம் என்று பெயர் வைக்கின்றான், இன்னொரு விநாயகருக்கு விநாயகர் என்று பெயர் வைக்கின்றான், இன்னொரு சிலைக்கு கணபதி என்று பெயர் வைக்கின்றான், இன்னொரு சிலைக்கு வைர கணபதி என்று பெயர் வைக்கின்றான், இன்னொரு சிலைக்கு இதே யானையின் முகம்தான் மனிதனின் உடல்தான், அதற்கு ராஜ கணபதி என்று பெயர் வைக்கின்றான். இப்போது இருப்பவர்கள் அப்போது இருந்த மெய்ஞானியோ அகசியனோ இப்படி வைக்கவில்லை. இந்திய நிலையில் கொண்டு கணபதிக்கு பேர் இவரவர்கள் ஆசைகளுக்கு தக்கவாறு அதே யானையின் தலைதான் மனிதனின் உடல்தான் அதே அங்கங்கள் தான் அங்குசங்கள் வைத்திருக்கும் இதே சிலைதான். ஆகவே இதற்கு இவன் வஜ்ர கணவதி அந்த கணவதி அசுர கணவதி என்னென்னமோ விக்ன விநாயகா என்றும் விக்ன கணபதி விக்ன விநாயகா என்று இப்படியெல்லாம் இவர்கள் பல பேர்களை வைத்து அழைக்கின்றார்கள். ஆகவே இதை ஞானிகள் ஒவ்வொரு நிலைகளையும் பிரிதோர் தீமை செய்யும் வினைகளை அது நுகர்ந்து பார்ப்போம் என்றால் அது விஜயனம். இந்த உடலுக்கு விஜயனம் பண்ணும் அது வினையாக சேர்க்கின்றது. அந்த வினையின் தன்மை இந்த உடலிலே மாறும்போது விஜயன கணவதியாக மாறுகின்றது. அது விஜயனத்தை செய்யும் நிலைகள் கொண்டு அந்த தீமைகளை உருவாக்கும் இந்த உடலாக உருவாக்குகின்ற காவியப்படுத்த அணுவின் இயக்கங்கள் இணைக்கப்படும் போது அது நுகர்ந்த உணர்வுகள் எவ்வாறு அணுக்களாக மாறுகிறது, எவ்வாறு உருவருகிறது என்ற நிலைக்கு அன்று மெய்ஞானி வைத்தார். இன்று மனிதனின் மெய்ஞானத்தை பார்ப்போம். இன்று ஆசை என்று உருவாக்கப்படும் போது ஆக மதம் என்ற நிலையில் இதை பிரிக்கப்பட்டு அரசு என்ற சாம்ராஜ்யத்தை வைத்து இது எனது குலம் எனது குலதெய்வம் என்ற நிலைகளை ஒவ்வொரு அரசனும் தனது குலதெய்வமாக மாற்றிக்கொண்டு சட்டங்களை இயற்றி அதன் வழிகளில் இந்த விநாயகன் இப்படி செய்வான் என்று அவன் கூறும் உணர்வுகளை நாம் வினையாக சேர்த்துக் கொண்டால் அந்த வினைக்கு நாயகனாக அரசன் இட்ட சட்டத்தை நாம் மீண்டும் நினைகொண்டு அதனின் செயல்களிலே தான் நாம் செயல்படும் தன்மைகள் அடைகின்றது. ஆகவே இதைப்போல விநாயகரை கற்பித்து சிலைகளை உருவாக்கி வைக்கின்றார்கள். இன்று புதுசா மெட்ராஸில் ஒரு தத்துவ ஞானி பெரிய மேதையாக இருக்கின்றார். இன்று விஷ்ணு மதத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரையும் சிவ மதத்தில் இருக்கக்கூடிய விநாயகரையும் ரெண்டையும் ஒரு சிலையாக உருவாக்கிவிட்டால் ஆக இதில் மதபேதம் என்று இதில் நாம் எண்ணப்படும் போது மிக சக்தி வாய்ந்த நிலைகள் உருவாகின்றது என்று இவருடைய தத்துவம்.
விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் இவர்கள் எடுத்துக்கொண்டால் ஆக நமக்குள் அற்புதமான நிலைகள் செயல்படும் என்று இவர் இது பண்ணி அதுக்காக வேண்டிய அபிஷேகங்கள் யாகங்கள் செய்தாச்சு என்றால் அந்த கடவுள் அது புதுசா கடவுள் இவர் உற்பத்தி பண்ணியிருக்கிறார். இப்போ இந்த கலியுகத்தில் என்கிற போது மனிதன் எதை எதையெல்லாம் எண்ணுகின்றானோ அவையெல்லாம் உருவாக்கப்பட்டு அதுதான் கடவுள் என்பது அந்த எண்ணம் இவனுக்குள் வெளியப்படும்போது அவனுக்குள் அதுதான் கடவுள். அவன் எண்ண உணர்வு இணைக்கப்பட்டு உணர்வின் தன்மையை ஜீவ அணுவாக ஓம் நமச்சிவாய அவன் உடலுக்குள் இவன் எண்ணியது அவன் உயிர் ஓ என்று பிரணமாச்சு இம்மென்று உடலாக்கி சிவமாக்கி சிவத்துக்குள் அந்த அணுவாக இயங்கச் செய்யும் போது அந்த எண்ணமே திரும்பி அவனுக்குள் வந்து கொண்டிருக்கும். அந்த அணுக்களை அவன் வளர்த்துக் கொள்ளுகின்றான். இன்றைய புது ரிஷிகள் இப்படி எல்லாம் உருவாக்கி உள்ளார்கள். ஏனென்றால் இதையெல்லாம் நீ அரிசனை செய்து அபிஷேகம் செய்து யாகங்களை செய்தால் உன்னை இந்த கடவுள் காப்பாற்றுவான். இந்த ஆசையை ஊட்டி இந்த உணவின் தன்மை இந்த வேட்கையின் தன்மை கொண்டு இவன் இந்த வாழ்க்கையை வழிநடத்தும் நதிகளுக்கு இந்த உடலின் இச்சைக்குத்தான் இதை செய்கின்றான். அதற்காக யந்திரமும் அதற்காக மந்திரமும் அதற்காக உருவமும் இப்படியெல்லாம் செய்து அதற்கு அவன் இயற்றிய சட்டத்தை நீ மந்திரத்தை நீ ஜொலித்தாய் என்றால் அது உனக்கு கடவுள் உனக்கு உதவி செய்வான் என்று. ஆனால் இவன் சிலைகளை செய்தாலும் இன்னொருத்தன் பல மந்திரங்களை தனக்குள் செய்து மற்ற உயிரினை தனக்குள் அவன் எதிர்த்துக் கொண்டு நான் தான் கல்கி அவதாரம் கடவுளின் அவதாரம் என்று இன்று கல்கி என்ற நிலைகளும் இன்று உருவாக்கி சாமியார்கள் நிறைய பேர் வெளிவந்திருக்க. ஏனென்றால் மக்களுடைய ஆசைகளும் இன்று இருக்கக்கூடிய நிர்பந்தர்களுக்கு எதை உருவாக்கினால் தனது பிழப்புக்கு வரும் எதை சொன்னால் மக்கள் மயங்குவார் என்ற நிலையில் அதன் வழியில் தனக்கு ஒரு புகழும் பொருளும் தேடி செல்ல வேண்டும் என்று இந்த நிலைதான் இந்த நாட்டிலேயே உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. யாரும் குறை கூறவில்லை. இந்த மனித வாழ்க்கைக்கு இப்படியெல்லாம் கடவுள்களை உற்பத்தி செய்து அது யாக வேள்வியிலே அவர்கள் சொன்ன முறைப்படி அதில் நீங்க எப்படி உட்கார்ந்தா போறோம் அதில் நீங்க பலகாலம் நீங்க செய்தால் இந்த மந்திரத்தை இந்த இறந்த பின் இந்த மந்திரத்தை சொன்னால் அவன் வைர வகையிலே நீங்க கைவல்யமாகி விடுவீர்கள். பின் அவன் சொன்ன மந்திர ஒளிகளை அவனுக்குள் கைவல்யமான பிற்பாடு உங்க ஆன்மா அவனிடத்திலிருந்து படாத பாடுபடும். இப்போ ஒரு மனிதன் ஒருத்தர் உதவி செய்கிறார் என்றால் அந்த உதவி செய்தவரை இன்னொரு மனிதன் அந்த நோய்வாய்ப்பட்டவர் அவர் கடைசி நிமிடத்தில் இவரை எண்ணும் போது அந்த எண்ணமே மேலோங்கிவிட்டால் அவர் இறந்த விற்பாடு எப்படி இவர் உடலுக்குள் வந்து பேயாக ஆட்டுகின்றாரோ இதே போல இந்த மந்திரத்தை ஜெபித்த பின் அதே மனிதன் மந்திரத்தை தனக்குள் ஜெபித்துக் கொண்ட பின் இந்த மந்திரத்தை அதிகமாக சொல்ல போருமா அந்த ஆன்மா இவனுக்குள் கைவல்யமாகும். இவன் தந்திரமா இறா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேண்டிய உபகரணங்களை வைத்து அவன் பில்லி சூன்யங்களை ஏவதும் சில பொருள்களை உருவாக்குவதும் இந்த உணர்வின் தன்மை மறை செய்வதும் மாயா ஜாலங்களை மனித உடலுக்கு நேர்ந்து இந்த நிலைகளை செய்யப்படும் இவன் ஒரு கடவுளாகி விடுகின்றான். இப்படித்தான் இந்த மனித வாழ்க்கைக்கு நான் ஆண்டவனை நான் கற்றுப்பேன் ஆண்டவன் நானேதான் என்ற நிலைகளில் இப்போது பல பேரும் உருவாகிவிட்டார். ஏனென்றால் கடவுளின் அவதாரத்தில் கல்கி கடி கலி மனிதனின் நிலைகள் கொண்டு உருவரச் செய்தவன். ஆனால் கலி என்ற நிலைகள் வரப்படும் போது இந்த கலியிலே எவர் ஒருவர் ஒளியாக மாற்றுகின்றாரோ அவரே கல்கி. ஆக இந்த வாழ்க்கையில் வரும் இருளை எவர் ஒருவர் மாய்க்கின்றாரோ நஞ்சினை அடக்குகின்றாரோ ஆறாவது அறிவின் தன்மை அவரே கல்கி. இல்லை என்றால் கலி என்ற நிலைகள் கொண்டு இப்படி குட்டிச்சாத்தான்கள் உருவாச்சி பேயாகவும் நாயாகவும் இதனை உணர்வுடைய தன்மைகள் மீண்டும் தன்னைத்தானே மீண்டும் பரிணாம வளர்ச்சிக்கு இவன் உருவாக்கி நாயாக பேயாக பாம்பாக தேளாக இந்த உணர்வின் தன்மை உருவாக்க தெரிந்து கொண்டவன் என்றுதான் பொருள்.